நீ எதுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னே? நம்ம பையனை பத்தி பேசுதா? அது நீ ஃபோன்ல சொல்லிக்கலாம்ல. இது ஃபோன்ல சொல்லக்கூடிய விஷயம் இல்லங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவன் இன்னைக்கு தான் திரும்பி போறான் தெரியுமா? அதுவும் நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சதுனால. அவன் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவனுக்கு படிப்புல கொஞ்சம் கூட கவனமே இல்லங்க. அவன் இப்ப இந்த உலகத்திலே இல்ல. அவன் ரூம் பூரா சினிமா நடிகை சுமிதாவோட படமா ஒட்டி வச்சிருக்கான். என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு அவன் அந்த பொண்ணோட ஃபேன் மிக்ஸ்னு கதையா சொல்றான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க, ஈராஜப்பேட்டையில அவளோட ஷூட்டிங் பார்க்க போனவன் மறுநாள் தான் திரும்பி வந்தான். நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்கே நம்ம மெட்ராஸ் வீட்ட அந்த நடிகைக்கு வாடகை கொடுத்தீங்க, அதனால தானே அவ பின்னாடியே சுத்துறான். இந்த சினிமாக்காரங்களே இப்படித்தான், நம்பவே முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம ராகுலுக்கு வேற ரெண்டு கட்ட வயசு, நீங்க கொஞ்சம் அவனை ஜாக்கிரதையா. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. கொஞ்சம் காஃபி கொடுக்குறியா? ராஜா தெற்களா? ஆ இருக்காங்க சார், இதோ கூப்பிடுறேன். ஆ ராஜதி. யாரு? நான் தான், ஆர்கே. வணக்கம் சார். என்ன சார்? அந்த ஈராஜப்பேட்டை லொக்கேஷன்ல சுமிதாவை பார்க்க என் பையன் ராகுல் வந்தானா? வந்திருந்தார் சார். அன்னைக்கு நைட்டு சுமிதா ரூம்ல அவன் தங்கியிருந்தானா? அது வந்து எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன், என்கிட்ட போய் சொல்லாத. உண்மையா சொல்லு. இல்ல சார், சாயங்காலம் வந்தாரு, நைட்டு அங்கதான் தங்கியிருக்காரு. காலையில நான் ரூமுக்கு போனப்ப அங்கேதான் இருந்தாரு, அப்புறம் திடீர்னு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில போயிட்டாரு. சாரி சார், நான் சொன்ன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டாதீங்க சார்.